வணக்கம். நாம் எல்லோரும் சொத்து வாங்க வேண்டும் என்றால் சட்டப்படி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரம் பதிவு செய்ய வேண்டும். ஸோ பத்திரம் பதிவு செய்ய வேண்டுமென்றால் நாம் பத்திரப்பதிவுத்துறைக்கு கட்டணம் செலுத்த வேண்டும். அந்த கட்டணத்தை இரண்டு பகுதிகளாக பிரிப்பார்கள். ஒன்று முத்திரைத்தாள், மற்றொன்று பதிவு கட்டணம், அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ஸோ இந்த கட்டணத்தை எப்படி நிர்ணயம் செய்கிறார்கள்? பத்திரப்பதிவுத்துறையிலிருந்து சீரான ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் தொடர்ச்சியாக இன்ஸ்பெக்ஷன் டீம் தமிழகத்தில் உள்ள அனைத்து நிலப்பகுதிகளின் மதிப்பினை ஆய்வு செய்து அரசு வழிகாட்டி சொத்து மதிப்பு ஒவ்வொரு தனிப்பட்ட தனிநபர் நிலத்திற்கும் சர்வே எண்ணிற்கும் ஃபிக்ஸ், அதாவது மதிப்பினை உறுதி செய்வார்கள். இதைத்தான் கைட்லைன் வேல்யூ என்கிறார்கள். இந்த கைட்லைன் வேல்யூ அடிப்படையில் தான், அதாவது அரசு வழிகாட்டி சொத்து மதிப்பை வைத்து தான் உங்களுக்கு பத்திரப்பதிவின் போது பத்திரப்பதிவு கட்டணம் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ஃபிக்ஸ் செய்யப்படுகிறது. ஸோ இவ்வாறு ஃபிக்ஸ் செய்யப்படும் ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அதாவது முத்திரைத்தாள் கட்டணம் மற்றும் பதிவு கட்டணம், நியாயமாகவே அதிகமாக இருக்கிறது என்றால் அல்லது சர்வே எண்ணிற்கு கொடுக்கப்பட்ட அரசு வழிகாட்டி சொத்து மதிப்பு தவறுதலாக இருக்கிறது, இல்லை ஹை வேல்யூவாக அதிகமாக இருக்கிறது என்றால், அதாவது அரசு வழிகாட்டி சொத்து மதிப்பு உங்கள் நிலத்திற்கு அதிகமான விலையை நிர்ணயம் செய்திருந்தால் 47A சட்டத்தை பயன்படுத்தி பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம். இந்த 47A சட்டத்தில் எப்படி பத்திரப்பதிவு செய்வது என்பதை பற்றி நமது சேனலில் வீடியோ பதிவு செய்து இருக்கிறோம். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தருகிறோம். இப்போது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் வெளியீடு செய்துள்ள சுற்றறிக்கையை பார்த்து விடுவோம். பார்த்துவிட்டு சில கருத்துக்கள் தருகிறேன். இதுதான் அந்த சுற்றறிக்கை. இந்த சுற்றறிக்கையினுடைய மைய கருத்து, மைய நாடியை மட்டும் நான் சிம்பிளாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் அனைத்து மாவட்ட வருவாய் அலுவலர் முத்திரை, அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி, மற்றும் தனி துணை ஆட்சியர் முத்திரை, ஸ்டாம்ப் டியூட்டிக்குனே சப் கலெக்டர் இருப்பாங்க, ஆகியோரும் தங்களுக்கு அனுப்பப்படும் குறைவு முத்திரை தீர்வைக்கான முன்மொழிகள் மீது உரிய களப்பணி மேற்கொண்டு நியாயமான முறையில் சட்டப்பூர்வமாக செயல்பட்டு உரிய மதிப்பினை உடனுக்குடன் வழங்க வேண்டுமெனவும், தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி என்பதை உணர்ந்து உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கினார். மேலும் மாவட்ட வருவாய் அலுவலர் முத்திரை மற்றும் தனித்துணை ஆட்சியர் முத்திரை அனைவரும் எவ்வித புகாருக்கும் இடமின்றி நடந்து கொள்ள வேண்டும் எனவும், வெளிப்படைத்தன்மையை பேண வேண்டும் எனவும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் அறிவுறுத்தப்பட்டது. அரசின் வருவாயை எவ்வித கசிவுமின்றி வசூலிக்க முழு கவனம் செலுத்த அனைத்து அலுவலர்களையும் மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டார். இந்திய முத்திரை சட்ட பிரிவு 47A1 மற்றும் 47A3 கீழான நிலுவை ஆவணங்களுக்கு உரிய மதிப்பீடுகளை நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் மதிப்பு நிர்ணயம் செய்து அரசுக்கு வரவேண்டிய வருவாயினை தாமதமின்றி வசூலிக்க வேண்டுமென அரசு செயலாளரால் அறிவுறுத்தப்பட்டது. வருவாய் வசூல் சட்டத்தின் கீழ் வசூலிக்கப்பட வேண்டிய நிலுவையில் உள்ள இனங்களுக்கு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு அரசுக்கு வரவேண்டிய வருவாயினை விரைவாக வசூலித்து சீரிய முறையில் பணியாற்றவும், பதிவுத்துறையின் வருமான இலக்கினை 15,000 கோடியினை அடைந்திடவும் மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்களால் அறிவுறுத்தப்பட்டு கூட்டம் இனிதே நிறைவுற்றது. சில பேருக்கு இந்த தகவல் புதிதாக இருக்கலாம். அது என்ன 47A? உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணும்போது உங்கள் லேண்டுக்கு அரசு வந்து ஒரு வேல்யூ வச்சுருப்பாங்க. அதை வைத்து தான் உங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. நியாயமாகவே உங்கள் இடத்திற்கு அரசு நிர்ணயம் செய்த கைட்லைன் வேல்யூ, அரசு வழிகாட்டி சொத்து மதிப்பு விலை அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 47A கீழே பத்திரப்பதிவு செய்யலாம். ஸோ அதை விசாரணை செய்து உங்களுக்கு வேல்யூ கரெக்டான வேல்யூ கொடுப்பாங்க. பிறகு அதை பற்றி தான் இந்த சுற்றறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பதிவு செய்யப்படும் 47A கீழ் பதிவு செய்யப்படும் பத்திரங்களை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும், எந்த ஒரு புகார்களுக்கும் இடம் கொடுக்காமல் விரைந்து முடிக்க வேண்டும் என பதிவுத்துறை அமைச்சர் வந்து கூறியிருக்கார். நன்றி, வணக்கம்.